விரைவு செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னை அணைக்கட்டு தடுப்பணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அதிலிருந்து 5000 கன அடி உபரி நீர் வெளியேறப்படுவதை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர் மழை காரணமாக ஆந்திர மாநிலம் கலவக்குண்டா அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அங்கிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பாலாறு அணைக்கட்டில் 13000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பொன்னையாற்று தடுப்பணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை பார்வையிட்ட அமைச்சர் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். கொரோனா காலத்திற்கு முன்பிருந்ததைப் போல சிறப்பு மலை ரயில்கள் அனைத்தும் சாதாரண கட்டண ரயில்களாக மாற்றப்படும் என்று ரயில்வே கமிட்டி உறுப்பினர் பாலகணபதி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ரயில் நிலையத்தை மற்ற உறுப்பினர்களுடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பயணிகளின் குறைபாடுகள் இருந்தால் ரயில்வே வாரியத்திடம் ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டு 1144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி வழங்கினார். இந்த முகாமில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். விடுமுறை நாட்களை ஈடுகட்ட அடுத்து வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பள்ளிகளை திறக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டு 19 மாதங்களாக திறக்கப்படவில்லை. இணைய வழியில் பாடங்கள் நடத்தப்பட்ட நிலையில் கடந்த செப்டம்பர் 1 முதல் 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க உத்தரவிட்ட நிலையில் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு நாளை முதல் மாணவர்களுக்கு பாடங்களை நடத்த ஆசிரியர்கள் தயாராகி வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 88 ஆண்டுகால வரலாற்றில் 41வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்றிரவு 120 அடியை எட்டியது. இதையடுத்து காவிரி ஆற்றில் உபரி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சுமார் 20000 கன அடிக்கு மேல் உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் 16 கண் பாலம் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு இந்த ஆண்டு இலங்கை, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து ஏராளமான பறவைகள் வந்துள்ளன. அக்டோபர் மாதம் பறவைகள் வருகை தொடங்கும் என்பதால் நவம்பரில் அதிக அளவில் பறவைகள் வருவது வழக்கம். தற்போது பெய்த கனமழை காரணமாக வேடந்தாங்கல் ஏரியில் அதிக அளவில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. ஏரியில் 16 அடி அளவிற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு வரும் ஜூன் மாதம் வரை அதிக அளவிலான பார்வையாளர்கள் சரணாலயத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் பயணிக்க அமல்படுத்தப்பட்டிருந்த அனைத்து கட்டுப்பாடுகளும் நாளை முதல் நீக்கப்படுகிறது. கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு நாளை முதல் அனைத்து நேரங்களிலும் அனைத்து பயணிகளும் புறநகர் ரயில்களில் கட்டுப்பாடின்றி பயணம் செய்யலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.